ஆஷஸ் டெஸ்ட் கிரிக்கெட் தொடரின் நான்காவது போட்டியில் அபார ஆட்டத்தை வெளிப்படுத்திய ஆஸ்திரேலிய அணி முதல் நாளில் 299 ரன்கள் சேர்த்துள்ளது. இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் ஆஷஸ் டெஸ்ட் கிரிக்கெட் தொடரில் ஆஸ்திரேலியா ஏற்கனவே 2-1 என முன்னிலை பெற்றுள்ளது. இந்த நிலையில் இரு அணிகளுக்கும் இடையேயான நான்காவது டெஸ்ட் போட்டி மான்செஸ்டரில் உள்ள ஓல்டு டிராஃபோர்டில் நேற்று தொடங்கியது. டாஸ் வென்ற இங்கிலாந்து கேப்டன் பந்துவீச்சை தேர்வு செய்ய ஆஸ்திரேலிய தொடக்க வீரர்களாக டேவிட் வார்னர், கவாஜா ஆகியோர் களமிறங்கினர். கவாஜா 3 ரன்களில் ஆட்டமிழந்து ஏமாற்றம் அளிக்க வார்னர் 32 ரன்களில் அவுட் ஆனார். அடுத்தடுத்து களமிறங்கிய லபுஷேன், ஸ்டீவ் ஸ்மித், டிராவிஸ் ஹெட், மிச்சல் மார்ஸ் ஆகியோர் அணிக்கு தங்களது சிறப்பான பங்களிப்பை வழங்கினர். இருந்தபோதும் சீரான இடைவெளியில் விக்கெட்டுகள் சரிந்ததால் முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் ஆஸ்திரேலிய அணி 8 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 299 ரன்கள் சேர்த்தது. நேற்றைய ஆட்டத்தில் 2 விக்கெட்டுகளை கைப்பற்றிய ஸ்டூவர்ட் பிரார் டெஸ்ட் கிரிக்கெட்டில் 600 விக்கெட்டுகளை வீழ்த்திய 2வது வேகப்பந்து வீச்சாளர் என்ற சாதனைக்கு சொந்தக்காரரானார். இந்த பட்டியலில் முதலிடத்தில் இங்கிலாந்து வீரர் ஆண்டர்சன் உள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.